Morning to all. Today we want to see part 117 English grammar. The topic is adjective. Last class la adjective first part paatha, now we see the second part. Last class la in the topic solrappo konja video cut aichu. So again we see that here you are using adjectives used as noun. Or adjective eppadi noun ah use pandrom appdin. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஷீ இஸ் எ குட் கேர்ள் ஷீ இஸ் எ கேர்ள் பட் ஷீ இஸ் எ குட் கேர்ள் அப்போ அந்த குட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸில் யூ ஷுட் டூ குட் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குட்டுங்கிறத மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டூ டு யர் ஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் மீனிங்லெஸ். இந்த சென்டென்ஸில் குட்டை மறைச்சிட்டு படிச்சின்னா ஷீ இஸ் எ கேர்ள் இந்த சென்டென்ஸ் இஸ் மீனிங்ஃபுல். பட் இதில் வந்து இதை மறைச்சிட்டு படிச்சுன்னா இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ இந்த இடத்துல இந்த குட்டுங்கிறது ஆக்சுவலாக அப்ஜெக்டிவ் தான். பட் இந்த அப்ஜெக்டிவ் நவுனாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் குட் இஸ் அண்ட் அப்ஜெக்டிவோ பட் ஹியர் வி ஆர் யூஸிங் இட் ஏஸ் ஏ நவுன். ஏன்னா இந்த நவுன் நீங்கள் போடாமல் இருந்தால் இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ யூ ஷுட் டூ குட் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் ஆஸ் நவுன், இந்த அப்ஜெக்டிவை நம்ம இங்கே நவுனாக யூஸ் பண்ணுறோம். சிமிலர்லி வி மஸ்ட் நாட் பி க்ரூயல் டு அதர்ஸ். க்ரூயல் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் வேர்ட். ஹியர் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ நவுன். யூ சி த நெக்ஸ்ட் டாபிக் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நமக்கு ஏற்கனவே தெரியும், லோயர் கிளாஸ் இருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸ்வீட் ஸ்வீட்டர் ஸ்வீட்டஸ்ட் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குது. த வேர்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் சேஞ்ச் இன் த்ரீ ஃபார்ம்ஸ் டு ஷோ கம்பேரிசன். தே ஆர் கால்ட் த்ரீ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ்ஸ் தான் வரும். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன் த பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிட்டிவ். இட் எக்ஸ்பிளைன்ஸ் எ சிம்பிள் குவாலிட்டி சச்சஸ் குட் பேட் கைண்ட் பியூட்டிஃபுல் எட்ஸெட்ரா. பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒன் அட் அ டைமில் வரக்கூடியது. குட் பேட் கைண்ட் பியூட்டிஃபுல் இதெல்லாமே பாசிட்டிவில் வரக்கூடிய அப்ஜெக்டிவ் வேர்ட். தென் கம்பேரிட்டிவ்னா ரெண்டு திங்ஸ் இருக்கணும் ஆஃப் சேம் குவாலிட்டி. ரெண்டு திங்ஸ் இப்போ ஹைட்டுன்னு எடுத்தால் ரெண்டு பேர்த்த ஹைட்டை தான் ரெஃபர் பண்ண முடியும் தவிர ஒருத்தருக்கு ஹைட்டும் ஒருத்தருக்கு வெயிட்டும் ரெஃபர் பண்ண முடியாது. இஃப் யூ ரெஃபர் டூ பர்சன் அண்டர் த டாபிக் ஹைட் ரெண்டு ஹைட்டை தான் நம்ம ரெஃபர் பண்ணோம். இங்கே 154 115 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஹைட்டை மட்டும் ரெஃபர் பண்ணணும். பட் ஒருத்தருக்கு ஹைட்டும் ஒருத்தருக்கு வெயிட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணக்கூடாது. அதை தான் வந்து சேம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வென் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் கேட்டகரி ரெண்டு கேட்டகரி சேமாக இருக்கணும் ஸோ தட் வி கேன் கம்பேர். இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு அப்புறம் வீட்டே சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவில் ரெண்டு திங்ஸ் எடுத்துக்கிறோம். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா த்ரீ அண்ட் மோர் தேன் த்ரீ, த்ரீக்கும் அபோவ் த்ரீக்கும் வரக்கூடியது. இட் ஷோஸ் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் த குவாலிட்டி சச் ஆஸ் மோஸ்ட். அதில் வந்து நம்ம பாசிட்டிவில் மச், தென் கம்பேரிட்டிவ் மோர், தென் சூப்பர்லேட்டிவ் மோஸ்ட். அப்போ இந்த இடத்துல மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சூப்பர்லேட்டிவ் கிளாஸ். அப்போ ஒரு கண்டிப்பாக சூப்பர்லேட்டிவ்னா மோர் தேன் டூவாக இருக்கணும். அப்போ தேர்ட் கேர்ள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் அல்லது ஃபிஃப்த்து ஒன் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த கிளாஸில் இருக்கிற எனி ஒன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதில் அந்த மோஸ்ட்டுங்கிறதுக்கு முன்னாண்ட கண்டிப்பாக த அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ திஸ் இஸ் யூஸ்டு வென் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் கம்பேர்டு வித் ஆல் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் கேட்டகரி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சேம் கேட்டகரி பியூட்டிஃபுல் அப்படின்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே பியூட்டிஃபுல்ங்கிற கேட்டகரியில் யூ ஆர் செலக்டிங் த கேர்ள்ஸ். ஸோ த டெஃபினட் ஆர்டிக்கல் த ஷுட் பி யூஸ்டு பிஃபோர் த அப்ஜெக்டிவ்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். தங்கிறது கண்டிப்பாக சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன் ஆடிங் இஆர் அண்ட் இஎஸ்டி. இப்போ பாசிட்டிவ் கூட இஆர் சேர்த்தணும்னா கம்பேரிட்டிவ், இஎஸ்டி சேர்த்தணும்னா சூப்பர்லேட்டிவ். திஸ் ஆல் வி நோ வெரி வெல். அண்ட் ஆடிங் ஆர் அண்ட் எஸ்டி வென் பாசிட்டிவ் என்ஸ் இன் இ. இல எண்டிங் ஆனால் நம்ம கம்பேரிட்டிவில் ஆரும் தென் எஸ்டியும் சேர்த்தணும். எங்கெல்லாம் இ எண்டிங் ஆகுதோ வேர் தட் யூ ஆர் யூஸிங் ஆர்
and est. Then adding I and est when positive ends in y. இப்போ y ல ending ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன சேர்க்கணும்? est. இதுக்கு வந்து est சேர்க்கணும். இதுக்கு நம்ம er y எடுத்துட்டு i e r i ஐ மட்டும் சேர்த்துட்டு நம்ம போகுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம er சொல்லிட்டோம். ஸோ இங்க i er இந்த இடத்துல i e s t. Then adding more and most. சில இதுக்கு நம்ம er est சேர்த்த முடியாது. So for that you are choosing more most. இந்த ரெண்டையும் இந்த பாசிட்டிவ்னா மோர் தென் கம்பேரிட்டிவ் மீன்ஸ் மோஸ்ட். தென் இர்ரெகுலர் கம்பேரிசன். இந்த இஆரோ இஎஸ்டியோ சேர்த்த முடியாம மோர் மோஸ்டும் சேர்த்த முடியாம வரக்கூடியது எல்லாமே நம்ம இர்ரெகுலர் கம்பேரிசன்ல கொண்டு வந்துடுறோம். யூ சி ஹியர் குட் பெட்டர் பெஸ்ட். குட் நன்று, பெட்டர் அதைவிட நன்று, பெஸ்ட் மிக நன்று. தென் லிட்டில் லெஸ்ஸர் லீஸ். கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, அதை விட குறைச்சலா இருக்கு, அதை விடவும் குறைச்சலா இருக்கு. தென் மச் மோர் மோஸ்ட். அதிகம், மிக அதிகம், மிக மிக அதிகம்னு சொல்றது. தென் லேட் லேட்டர் லாஸ்ட். இந்த லேட்டர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் இருப்பாங்க, அதுல ரெண்டாவது வரக்கூடியது லேட்டர்னு சொல்றோம். லாஸ்ட் அப்படிங்கிறது இந்த கடைசியா மூன்றாவதா நிற்கக்கூடியவர் அல்லது அதுக்கு மேலும் இருக்கக்கூடியவர்கள். தென் ஃபோர் ஃபார்மர் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட்ல யார் வர்றாங்களோ அவங்கள தான் ஃபார்மர். யார் முன்னாண்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருத்தராக இருந்தால் கியூவே இல்லை, பட் ரெண்டு பேர் இருக்கிறப்ப கியூவில் ஒன் பை ஒன்னாக இருப்பாங்க. அப்போ இந்த முன்னாண்ட நிற்கிறவன் ஃபார்மர். தென் சப்போஸ் மோர் தேன் டூ, மூணு பேர் நிற்கிறாங்க. அப்போ இதை இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் தட் வி ஹவ் கிவன் த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். யூ சீ த பிக்சர்ஸ் ஹியர். இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், தென் சூப்பர்லேட்டிவ். ஸோ இங்க சீ த ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஜஸ்ட் இட் இஸ் ஏ டால் கோகோனட் ட்ரீ. இப்போ ரெண்டு இருக்கு. அப்போ செகண்ட் ஒன் அதை விட டாலா இருக்கு. ஸோ இங்க நம்ம என்னன்னு சொல்றோம்? டாலர் அப்படின்னு சொல்றோம். யூ சீ த தேர்ட் ஒன். அந்த ரெண்டையும் விட இன்னும் டாலா இருக்கிறதுனால வி இதை டாலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டால்ங்கிறப்ப ஒரு கோகோனட் ட்ரீ, டாலர் ரெண்டு திங்ஸ் இருக்கு. டாலஸ்ட்ல ரெண்டுக்கும் மேற்பட்டு இப்போ மூணு தான் இருக்கணும்னு இல்லை, இன்னும் கூட அதிகமாக வரலாம். ஸோ வி கம்பேர் த தேர்ட் ஒன் அண்ட் சி த செகண்ட் ஒன். இங்கே குட். இப்போ மூணு ஸ்டார் கொடுத்துருந்தா குட் அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல ஃபோர் ஸ்டார் இருக்கு, அப்போ பெட்டர்னு அர்த்தம். இங்கே ஃபைவ் ஸ்டார் இருக்கிறப்ப பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் செகண்ட் ஒன் பெட்டர், இதில் தேர்ட் ஒன் பெஸ்ட். அண்ட் சி லிட்டில் லெஸ்ஸர் லீஸ்ட். இந்த பவுலில் கொஞ்சம் வாட்டர் இருக்கு. இந்த செகண்ட் பவுலில் அதை விட கம்மியாக இருக்கு, லெஸ்ஸராக இருக்கு. தென் தேர்ட் பவுலில் லீஸ்ட், அதை விட கம்மியாக இருக்கிறது. அதாவது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் கம்மியாக இருந்தால் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது சப்போஸ் மார்க்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவன் டுவெண்ட்டி மார்க் வாங்கியிருக்கிறான், இவன் டென் மார்க் வாங்கியிருக்கான், இவன் ஃபைவ் மார்க் வாங்கியிருக்கான். அப்போ இங்கே டுவெண்ட்டி டென் ஃபைவ், இதில் இது லீஸ்ட் மார்க். அப்போ இது லெஸ்ஸர், இது வந்து லிட்டில்னு சொல்கிறோம். அண்ட் சி த ஃபோர்த் ஒன், லேட் லேட்டர் லே லாஸ்ட். இப்போ க்யூவில் நிற்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த செகண்டாக நிற்கிறவங்க, இந்த ரெண்டாவதாக நிற்கிறவங்க லேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ க்யூவில் நிற்கிறப்ப இந்த மூணாவதாக நிற்கிறவங்கள லாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூணாவதுன்னு இல்லை, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். யூ சீ த ஃபோர் ஃபார்மர் ஃபார்மஸ்ட். அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இங்கே எப்படி லேட்டர்னால் செகண்ட் ஒன் வருதோ அதே மாதிரி ஃபார்மர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் வர்றவங்கள ஃபார்மர். சப்போஸ் மூணு பேர் இருக்கிறப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு, யார் ஃபஸ்ட்டு வந்தா? ஏன்னா மோர் தேன் டூ அப்படிங்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டுங்கிற அட்ஜெக்டிவோட யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இது இதில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறப்ப ஃபார்மர்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.